இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எப்படி வந்து நல்ல ஒரு ஸ்பைஸியான பொட்டேட்டோ பொரியல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கடுகு 1 டேபிள் ஸ்பூனும், அதுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ண வேண்டாம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணி கடுகும் சோம்பும் வந்து நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதுலேயே வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போன பிறகு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு அடுப்பு வந்து மிதமான சூட்டில் வச்சுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போன பிறகு இந்த உருளைக்கிழங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புலாவுக்கு, அதுக்கப்புறமா தேங்காய்பால் சாதம், தேங்காய்பால் பிரியாணிக்கு, அதுக்கெல்லாம் இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். செம்ம காம்பினேஷன். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.